ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல டக்குன்னு காரசாரமான நல்ல ஸ்பைசியான தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் அந்த உளுந்தம்பருப்பும் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் சும்மா ஃப்ளேவர்க்காண்டி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு போடுங்க. கொஞ்சோண்டு கருவேப்பில, ஒரு பெரிய வெங்காயம், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா என்ன பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலருக்காண்டி கொஞ்சோண்டு காஷ்மீரி பத்தப்பொடி போடுறேன். இது காரம் இருக்காது, கலருக்காண்டி தான். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பொடியெல்லாம் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பொடியெலாம் கரிஞ்சிரும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணியெலாம் நல்லா வத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நமக்கு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு. இந்த பேஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டுப்போகாது. நமக்கு நல்லா டக்குன்னு சாதம் எதுவும் மட்டும் வடிச்சிட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் சாதம் மதியம் செஞ்சுருக்கீங்க, சாதம் மட்டும் இருக்குது, குழம்பு இல்லை, சைடிஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெறும் தக்காளி வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கிட்டு சாதத்தை போட்டு என்ன பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் நமக்கு நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இதில் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் சாதம் மீதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பமும் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான காரசாரமான தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.